அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னா என்ன, அண்ட் அதில் அதில் சேர்றது மூலிமா என்னென்ன பயன்கள் இருக்குது, அண்ட் அதில் யாரெல்லாம் சேர முடியும், இது மாதிரி இன்னும் சில தகவல்களோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஃபேக்டரி சேனல். மீண்டும் உங்களை செஞ்சால் ரொம்பவே சந்தோஷம், அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அமைப்பு சாரா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதாவது எந்த ஒரு அமைப்பிலையுமே சாராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கர்ஸுக்கான ஒரு சமூக பாதுகாப்பை உருவாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம். அண்ட் வந்து இதில் சேர்றதுனால என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒருத்தரவை நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது முதியோர் பென்ஷன், அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி, அதாவது நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கான கல்வி கட்டணம், அது மட்டும் இல்லாமல் மகப்பேருக்கான உதவி, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பணி நேரத்தில் உயிரிழந்தவங்களுக்கான இறுதி சடங்கு, இது மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகளை வந்து நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த, அதாவது இந்த ஒரு இதில் மெம்பராக இருக்கிறவங்களுக்காக பண்ணித்தராங்க சரிங்களா. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 16-59 இருக்கணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் வாங்காதவராக இருக்கணும் சரிங்களா. இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா மாத சம்பளம் வாங்காதவராக இருக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஐடி ஃபைல் பண்ணாத, மாத சம்பளம் வாங்கலைனாலே ஐடி ஃபைல் பண்ணுற ஒரு தேவை இருக்காது. ஏன்னா வருஷத்துக்கு இவ்வளோ நீங்கள் சேலரி வாங்குறீங்க, உங்களோட இன்கம் வருஷத்துக்கு இவ்வளோ இருக்குன்ற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த ஐடின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போவீங்க. ஸோ நம்ம அந்த விஷயத்தையே விட்டுறலாம். ஸோ மாத சம்பளமே மாத சம்பளம் வாங்காதவங்க தான் இதில் சேர முடியுங்கிறப்ப இது ஐடின்ற ஒரு இதையே நம்ம எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு சேர்றது என்னென்ன கேட்டகரி, அதாவது எந்தெந்த குரூப் ஆஃப் பீப்புள், எந்தெந்த வேலை பார்க்குற பீப்புள் வந்துட்டு இதில் வந்து இதுக்கு அடியில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், கட்டிட தொழில், இந்த மாதிரி, அதாவது ஓப்பனாக ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா மாத சம்பளம் வாங்காதவங்க எல்லாமே வந்துட்டு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் ஒரு மெம்பராக ஆக முடியும். ஸோ குறிப்பிட்டு உங்களுக்கு எனக்கு இந்த நான் இந்த வேலை பார்க்குறேன் என்னால் ஆக முடியுமா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே போட்டலாம் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்குனால ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு மாதிரி, அதாவது இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்மளோட ஆதார் கார்டு தேவைப்படும் சரிங்களா. ஏன்னா இப்போ ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஸோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு தேவைப்படும், அடுத்து உங்களோட ரேஷன் கார்டு, அன்று வந்து உங்கள் பணிச்சான்றிதழ், இங்கே தான் நம்ம வேலை பார்க்குறோம், இந்த வேலை தான் பார்க்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுடைய நாமினியோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு நாமினி ஒருத்தரை நீங்கள் போடுவீங்க, அவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் இசேவை மையத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்துட்டு மொபைலில் பற்றி, அதாவது இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல்ஃபாகவே வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சார்ஜஸோ அதை வந்து அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த ஐடி கார்டு, அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் வேறு யாருக்கும் இருக்காது. ஸோ அது உங்களுக்கான நம்பர் மட்டும்தான். அண்ட் வந்து யாருடைய பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் அதில் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த கார்டுக்கு எந்த டேட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட், அடுத்து வந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து அந்த கார்டை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வார்டு, அதாவது உங்களுடைய வார்டு அதில் இருக்கும், அண்ட் வந்து அந்த நாமினியோட பேர் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் அதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க. மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அண்ட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அண்ட் வந்து அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கும் வரை டாடா பாய். Заливаю один поцелуй на шею.